ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி எந்த கேமோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் அப்படின்ற இந்த பம் சிமுலேட்டர் கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து சின்ன பசங்க ப்ளே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் அலாவ்ட். இது நான் சொல்லலை, அப்படி தான் 18+ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக பார்க்க போகிறது கேம் ப்ளே. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிச்சைக்காரனாக இருப்போம். ஸோ பிச்சைக்காரனை வந்து எப்படி பிச்சை எடுக்கணும் அப்படின்றதையும், அதே நேரத்தில் வந்து இதில் ஒரு ட்ராலி கொடுத்துருவாங்க. இந்த ட்ராலியில் வந்து குப்பையில் கிடைக்கிற பழைய இரும்பு, பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரியான ஐட்டம்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு நீங்கள் அது கிராஃப்டிங்காகவும் இல்லை அப்படின்னா ரீசைக்கிளிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஆக்கர் கடையில் போட்டுட்டு நீங்கள் காசும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேரக்டரோட லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, மூணு கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. ஹெல்த், ஃபுட்டு, வாட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஹெல்த்தை பொறுத்தவரை நீங்கள் தூங்கணும், தூங்குனீங்க அப்படின்னா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து சில ஸ்பெசிஃபிக்கான குப்பை தொட்டிகளில் வந்து ஃபுட்டு கிடைக்கும். இந்த பழங்கள், அப்புறம் பிரெட்டு, சாண்ட்விச், அப்புறம் வந்து பர்கர் கூட சம்டைம்ஸ் கிடைக்கும். ஸோ பர்கர்லாம் கிடச்சிச்சின்னா பர்கர் பட்டவரை எவ்வளோ ஊக்கம் வந்தாலும் உனக்கு மட்டும் ஒன்றாகாதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வருது பர்கர் தான். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த்து, ஃபுட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மூணையுமே இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்கர் தான் ஃப்ரீயாக கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன். வாட்டர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, மில்க், ஜூஸ் அப்படின்ற மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை வச்சு ஹைட்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் ஒரு பெட்டு வளர்ப்போம், புறா. ஸோ இந்த புறா வச்சு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரகட் பிச்சைக்காரங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளை அடிக்கதை வருவாங்க. ஸோ அவங்ககிட்டருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்கும் இந்த பெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார் மாதிரி கூட விட்டு ஏம் பண்ணி விட்டு கூட அடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க மூஞ்சில் ஒரு பிரெட்டை தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அந்த புறா வந்து அதில் கொத்தும், அதனால கொஞ்சம் டைவெர்ட் ஆவாங்க. அதே நேரத்தில் சூறாவளி மாதிரி சில விஷயங்களும் இந்த இதில் பண்ண முடியும். இந்த பெட்டை வச்சு நீ எவ்வளோ தூரம் அந்த புறாவை அப்கிரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த புறா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இந்த புறா வச்சு மற்ற பிச்சைக்காரங்களையும் நீங்கள் காப்பாற்றலாம். இப்படி காப்பாற்றுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அந்த ஏரியாவில். ஸோ அந்த ரெஸ்பெக்டை வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இடத்துல ஏதாவது ரைடு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெஸ்பெக்டை வச்சு அந்த ரைடை வந்து கேன்சல் பண்ண முடியும், ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க வந்து பார்த்துப்பாங்க அந்த ரைடை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த ஏரியா விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க அப்படின்னா, அந்த தெருவை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கீங்க அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமில் வந்து எந்தெந்த பொருள் எங்கெங்கே எப்போ கிடைக்கும் அப்படின்றத எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்கர் கடை வச்சுருக்கவங்கள்ட்டையும் அதே நேரத்தில் எனிமிஸ்ட்டே இருக்கும். ஸோ எனிமீஸை நீங்கள் அடித்து இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து புழுங்குற மாதிரி இருக்கும். ப்ளூ பிரிண்ட்டை வச்சு என்ன யூஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நீங்கள் வந்து கிராஃப்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சில ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஐட்டம்ஸை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த ப்ளூ பிரிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் மேப்பில் எங்கே ஃபுட்டு கிடைக்கும், எங்கே வந்து ஆக்கர் கடையெல்லாம் இருக்குது, பறவைக்கேற்ற ஸ்கின்னில் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரியான சொல்கிற விஷயமும் இந்த ப்ளூ பிரிண்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த கேமில் கொஞ்சம் கேரக்டர் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோக்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிளிங் ஐட்டம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதே இந்த ஜோக்கர் தான். ஸோ இந்த ரீசைக்கிளிங் ஐட்டம் பொறுத்தவரை இந்த வுட்டு, மெட்டல்ஸ் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து இவன் கொடுப்பான். ஸோ இது மூலமாக அவங்களுக்கு தேவையான கிராஃப்டிங்கை வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவன்கிட்ட ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாலும் போதும் அந்த ஐட்டம்ஸ்க்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்றத இவனையும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர். ஸோ வசூல் ராஜா பிபிஎஸ்ல வர மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடி இறக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒரு ரோட்டில் போயிட்டுருக்க பணக்காரன் சொட்டத்தலையவனாக இருந்தானா அவனை தூக்கிட்டு வா, இல்லைன்னா ஜட்டி போட்டு அவனை சுற்றிட்டு இருந்தான் அப்படின்னா அவனையும் தூக்கிட்டு வா, அவனை வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பாடி இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக பாடி இறக்க சொல்லுவான் அதே இடத்துல. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிச் மேன் இருப்பான். ஸோ இந்த ரிச் மேனை பொறுத்தவரை இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறுக்குத்தனமான விஷயங்கள் பண்ண சொல்லுவான். அவனை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்மளை வச்சு ஒரு ஃபன் பண்ணுவான். அதாவது ரோட்டில் அவனை மாதிரியே இருக்கிற சூட், அதாவது கோட் சூட் போட்டிருக்க சில பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க மேலாம் போயிட்டு பிஸ் அடிச்சிரு அப்படின்வான். அதுக்கு இல்லாமல் பட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தீங்க அப்படின்னா உயிர்ன அடி பாதிக்கப்பட்டு லைஃப் கம்மியாகும். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்குன்னு ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் பறவையோட கூண்டை வந்து இங்கே வச்சுக்கலாம். அதே நேரத்தில் குக் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு இங்கேயே குக் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்டன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீசைக்கிளிங் ஐட்டம்ஸ், அதாவது ரீசைக்கிளிங் ரெடி பண்ணுற ஐட்டம்ஸு நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருளெல்லாம் இங்கே வந்து சேமிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட்டியோ ரெடி பண்ணி அதிலேயே வச்சுக்கலாம். ஸ்டோரி மோட்ஸுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் ரெடி பண்ணணும்னா இங்கேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எனிமேஸை தாக்குறதுக்கு, அதாவது உங்கள் பேஸில் ஏதாவது ரைடு வருது அப்படின்னா அவங்கள தாக்குறதுக்கான ஆயுதங்கள்லையும் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கேயே.
ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்டோரி மோட். ஸோ இந்த கேமோட ஸ்டோரி லைன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ இந்த கேமோட ஸ்டோரி லைனை பொறுத்தவரை இவன் வந்து ஒரு பிச்சைக்காரனாக இருப்பான்ல, இந்த பிச்சைக்காரனால் பேச முடியாது. ஸோ இந்த பேச முடியாத இந்த பிச்சைக்காரன் அவனுக்கு பிச்சை வேணாலும் கூட ஏதாவது கார்ட்போர்டில் எழுதி அதை தான் காமிச்சு அவனால் பிச்சை எடுத்துக்க முடியும். ப்ரோ எனக்கு பேட்மேன் ஆகணும் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு பேட்மேன் ட்ரெஸ் வாங்கி தாங்க ப்ரோ. ஸோ இவன் கூட ஒரு ட்ராலி வச்சுருப்பான் இல்லையா, அந்த ட்ராலி வந்து பேசும். ஸோ இது எப்படி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆராய்ச்சியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மனுஷனோட உயிரை வந்து கூடு விட்டு கூடு பாயிறன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த ட்ராலிக்கு வந்து மாற்றி விட்டுருவாங்க, அதனால இந்த ட்ராலி பேசும். ஸோ இந்த ட்ராலியை மட்டும்தான் இப்படி மாற்றிருக்காங்களா இல்லை வேறு யாரையாவது இப்படி மாற்றி வச்சுருக்காங்களா அப்படின்றதையும், ஸோ அவங்கள எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த கேமோட ஸ்டோரி லைன். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த கேமோட ஸ்டோரி.